வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு நம்ம சாம்பார் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வரமிளகாய் 1/2 கிலோ, மல்லி 1/2 கிலோ, சீரகம் 75 கிராம், மிளகு 50 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், அரிசி 100 கிராம், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், கடுகு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், பெருங்காயம் 25 கிராம், அது உங்களுக்கு பெருங்காய கட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுவும் 25 கிராம், மஞ்சள் உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைச்சதுன்னா 3 விரலி மஞ்சள், அப்படி இல்லாட்டி 3 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சளாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் அரைக்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா அரைபடாது. அப்படி விரலி மஞ்சள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை 1 கப். பொதுவாக சாம்பார் தூள் அரைக்கும்போது வரமிளகாயும் கொத்தமல்லியும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சாம்பார் தூள் அரைக்கும் போது எப்பயுமே தீ வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். இன்னொன்று, பாத்திரமும் அடி கெட்டியாக இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம வரமிளகாயை வறுத்தரலாம். அதுக்கு 2 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு வறுத்தெடுத்துக்க போகிறோம். பாத்திரம் லேசாக சூடானதும் நம்ம வரமிளகாயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வறுத்தெடுத்துங்க. உங்களுக்கு நல்லா குழம்பெல்லாம் காரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ கொத்தமல்லி போட்டிருக்கீங்களோ அதே அளவு நம்ம மிளகாயும் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால நான் அதில் பாதி போட்டிருக்கிறேன். வரமிளகாயை மிதமான தீயில் 3-4 நிமிஷம் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் அதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வரமிளகாய் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி 2 டிராப் விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம கொத்தமல்லிய வறுத்தெடுத்துக்க போறோம். நம்ம சாம்பார் பொடி அரைக்கும் போது நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா தான் வறுத்தெடுத்துக்க போறோம். எல்லாம் ஒரே சமயத்துல நீங்க வறுத்தீங்கன்னா சிலது சீக்கிரம் கருகிடும், சிலது லேட்டா வறுபடும். அதனால தனித்தனியாவே நீங்க எல்லாமே வறுத்தெடுத்துக்கோங்க. இப்ப மல்லி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து மிளகாவோட கொட்டிடலாம். இப்ப அடுத்ததா நம்ம துவரம்பருப்பா வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம விளக்கெண்ணெய் ஊத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஏன் விளக்கெண்ணெய் ஊத்துறோம்னா, விளக்கெண்ணெயில விளக்கெண்ணெய் வந்து பொடியில நம்ம வறுக்கும் போது பூச்சி வராது, அதனாலதான் விளக்கெண்ணெயில வறுக்கிறோம். ஒருவேளை உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க வந்து மத்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 2 சொட்டுக்கு மேல நீங்க எந்த எண்ணெயா இருந்தாலும் பயன்படுத்தாதீங்க. இப்ப துவரம்பருப்பும் நம்ம கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் லேசா வறுத்தெடுத்துக்கலாம். பொதுவா உங்களுக்கு தோலோட கிடைக்கிற துவரம்பருப்பா இருந்தா ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தோலோட பருப்பு கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்துங்க. நம்மளுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம இதை தனி எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுத்ததா வானல்ல எண்ணெய் ஊத்த வேண்டாம், வெறும் வானல்ல நம்ம கடலைப்பருப்பா வறுத்தெடுத்துக்கலாம். இதுவும் நீங்க 2-3 நிமிஷம் மிதமான சூட்ல வறுத்தெடுங்க. கலர் மாறணும்னே இதையும் நம்ம அதோட எடுத்து கொட்ட போறோம். பருப்பும் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு அந்த வாசனையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம அதை எடுத்து ஆரம்பிச்சு வறுத்து வச்சிருந்ததோடய சேர்த்துக்கலாம், தனியா கொட்டிடலாம். இப்ப அடுத்ததா அதே மாதிரி வெறும் வானல்ல நம்ம மிளகு போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்ப நம்ம மிளகையும் 1-2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துருங்க. அது சூடு ஏறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கார நெடி வர ஆரம்பிக்கும், அந்த சமயத்துல நம்ம எடுத்து பாத்திரத்துல மாத்திரலாம். அடுத்ததான் நம்ம அதே மாதிரி வெறும் வானல்ல உளுந்து வந்து வறுத்துக்கிறோம். உங்களுக்கு வறுக்கும் போது உளுந்து வாசனை நல்லா வருது, கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து அதோட கொட்டிடலாம். அடுத்ததான் நம்ம வெறும் வானல்ல வெந்தயத்தையும் போட்டு வறுத்தெடுத்துக்க போறோம். இதுவும் 1-2 நிமிஷம் போல வறுத்தா போதும், கலர் மாற ஆரம்பிச்ச உடனே நம்ம அதில் எடுத்து சேர்த்திடலாம். இப்ப வெந்தய கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, இதை நம்ம எடுத்து அதோட கொட்டிடலாம். இப்ப அடுத்ததான் நம்ம வந்து அரிசியை வறுத்துக்கலாம். இதுக்கும் எண்ணெய் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, அப்படியே நம்ம சேர்த்து வறுத்துக்க போறோம். இதுவும் 1-2 நிமிஷம் போல வறுத்தா போதும், கலர் மாறணும்னு நம்ம வறுத்து வச்சிருக்கிறதோட இது சேர்த்திடலாம்.
இப்ப அரிசியும் லேசா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம அதை அதோட எடுத்து சேர்த்துறலாம் அரிசி எதுக்கு போடுறாங்க அப்படினா இது வந்து சாம்பார் வைக்கும்போது குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்ட இல்லாம கெட்டியா இருக்கும் அதுக்காக அரிசியை சேர்த்து வறுத்து போடுறாங்க சேர்த்துறலாம் அடுத்து இதே மாதிரி வாணல்ல எண்ணெய் ஊடாம நம்ம கடுகு ஒரு 2 நிமிஷம் போல இப்படி வறுத்துறலாம் கடுகு லேசா பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல நீங்க நிறுத்திடுங்க அடுத்ததா இதே மாதிரி எண்ணெய் விடாம நம்ம ஜீரகத்தை போட்டு வறுத்துக்க போறோம் இதுவும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டா போதும் உங்களுக்கு லேசா கலர் மாற ஆரம்பிச்சோனே நம்ம அடுப்பு நிறுத்திடுவோம் இப்போ ஜீரகமும் நமக்கு லேசா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இத நம்ம எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற மத்த பொருளோட சேர்த்துடலாம் அடுத்ததா இதே மாதிரி வாணல்ல எண்ணெய் விடாம கருவேப்பிலையை அப்படியே லேசா போட்டு நம்ம வறுத்துக்கலாம் கருவேப்பிலையும் நீங்க லேசா வதக்கிக்கோங்க கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகற மாதிரி தெரிஞ்சோனே நம்ம நிறுத்திடலாம் இப்போ கருவேப்பிலை தலை எடுத்து நம்ம மத்த வறுத்து வச்சிருக்கிறதோட கொட்டிரலாம் இந்த வாணல்லியே எண்ணெய் விடாம நம்ம பெருங்காய தூளும் லேசா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சும்மா வறுத்து எடுத்தா போதும் அதையும் அதோட நம்ம தனியா எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு 1.5 கிலோ சாம்பார் பொடி கிடைக்கும் உங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் இது வெளியே வச்சிருக்கும் போது ஒண்ணும் ஆகாது இப்ப வறுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் நீங்க நல்லா ஆற வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் மிக்ஸில அரைச்சா போதும் இப்போ இதெல்லாம் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம் உங்களுக்கு ஓரளவுக்கு அரைபட்டதுக்கு அப்புறம் நம்ம வெச்சிருக்க பெருங்காய தூள் மஞ்சள் தூள் ரெண்டையும் அதுல போட்டு மறுபடி பவுடரா அரைச்சு எடுத்துருங்க நம்ம மிக்ஸில அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்துல இத கொட்டி வெச்சிருங்க நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நீங்க வந்து சலிச்சு எடுத்து உள்ள வெச்சுக்கலாம் இந்த பொடியை வந்து நீங்க சூடா இருக்கும்போது ஜாடியில போட்டு வெச்சிட்டீங்கனா சீக்கிரம் பூச்சி புடிச்சிரும் அதனால தான் நல்லா ஆற வைக்க சொல்றது நல்லா ஆறனோனே நீங்க நல்லா சலிச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு ஜாடியில போட்டு வெச்சிருங்க நல்ல வாசனையான சாம்பார் பொடி தயாராயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க